Hi guys, welcome to our channel. This is your VRS. So, we are going to wheat noodles. So, starting noodles, we are going to spicy noodles. We are going to cut A to Z. So, video like, share, subscribe, and share. We are going to share friends. So, noodles are going. So, one plate. Plate is 1 cup of goduma. உங்களுக்கு எதில் வாட்டம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ கோதுமாவில் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, உப்பு. ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிசையணும். ஸோ இதில் நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, பிளேட்டிங் பண்ணவே இல்லைன்னு, பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்க முடில. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சியாச்சு. ஸோ இதில் லைட்டாக கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது காஞ்சி போகாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டு ஷேப்பில் இருக்க மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சூடாகணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. ஸோ இந்த மாதிரி அச்சு முறுக்கு எடுத்து அந்த இடியாப்பம் குழா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இந்த இடியாப்புக்கு பிழியிறத எடுத்து போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேட்சாக நான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோ ஆக்கிட போகிறேன், ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு போகிறேன். ஸோ இது இண்டக்ஷன்றனால ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி கொதிக்க ஆரம்பிக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துடலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில்லுன்னு இருந்துச்சு, சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து உருகி ஆரம்பிச்சிடும், அப்படியே கரைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 to 4 மினிட்ஸ் வந்து இது நல்லா தண்ணியில் கொதிக்கட்டும். செகண்ட் பேட்ச் மாவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. ஸோ நூடுல்ஸ் அப்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், உடனே என்ன பண்ணிடணும், சில்லுன்னு இருக்க தண்ணியில் கொஞ்ச நேரம் ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஒட்டலை, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. அடியில் ஒரு பிளேட் வச்சுடுங்க. இப்போ செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு நல்லா. ஸோ பேன் வச்சுக்கோங்க, அதுவும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கொஞ்சோண்டு பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். ஸோ 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன். ஸோ இது செஞ்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே செஸ்வான் நூடுல்ஸ் மாதிரி அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கேரட் பீன்ஸ், ஆனியன் கூடயே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இதோட வதங்கிறது தான், இதோட வேகிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடமிளகாய். நான் 1 கப் மாவுக்கு தேவையானது மாதிரி எடுத்துருக்கேன் நான். ஸோ 1 தக்காளி. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பிஞ்ச் ஆஃப் சால்ட். சால்ட் வந்து நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு ஆல்ரெடி போட்டாச்சு, இதுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ இது நல்லா கலக்கி விட்ருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வதக்குங்க. முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வெந்துருச்சா பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது, ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை, நல்லா பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அட் அ டைம் ஸ்லோவாகவும் மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாது, ஏன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் இது பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அதை வச்சுடுங்க. அடியில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன் பிளேட்டிங்கு, அதுக்குள்ளே எங்கள் செஃபுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. ஸோ அதனால நான் அதை எதுவுமே பண்ணலை, அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர், நைஸ். ஸோ ஓகே ஓகே, பாய். சே பாய் பாய்.